ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காங்க, கொஞ்சமாவது மெச்சூரிட்டி உள்ளவர் மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை நாம் யார்கிட்டையாவது இதை சொல்லியிருப்போம். சிம்பிளான ஒரு விஷயம், மெச்சூரிட்டினா என்ன? முதிர்ச்சி பெற்றதா? முதிர்ச்சினா என்ன? இப்போ எல்லாம் தெரிஞ்ச நபரா? முழுமையான நபரா? அந்தந்த வயதுக்கு முழுமையாக அந்த வயதுக்கேற்ப விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அது மெச்சூரிட்டி தானே, அது முதிர்ச்சி தானே. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்? புரிதல் இருக்கணும், தெரிதல் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அது தானாக வரக்கூடிய விஷயம், இல்லை நாமளாக உருவாக்கக்கூடிய விஷயம். அப்படி மெச்சூரிட்டி நம்மள்கிட்ட இருக்கா இல்லை பிற நபர்கள்ட்ட இருக்கா? மெச்சூரிட்டி என்ன என்ன அதை சிம்பிளாக பார்ப்போம், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். எப்போவுமே தனக்கு தானே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஐயோ என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இப்படி சொல்லக்கூடிய நபர். அதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும் குற்றம் சொல்லக்கூடிய நபர், இதுக்கு தான் இது காரணம் நடக்குது, இவரால் தான் இந்த பிரச்சனை நடக்குது, இவரால் தான் நானும் ஜெயிக்கல, இப்படி குற்றம் சொல்லக்கூடிய நபர். எப்போவுமே யோசனை சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷன், டவுட்டாக சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷன், இது நடந்திருக்குமோ, நடக்காது இருந்திருக்குமோ, சூரியன் நாளைக்கு உதிச்சிருமோ, இப்போது தனக்குள்ளே எப்போவுமே டவுட்டாக இருக்கக்கூடிய மனிதன், ரெஸ்பெக்ட் மற்றவங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய மனிதன், இவங்களையெல்லாம் மெச்சூரிட்டி லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க முடியாது. மெச்சூரிட்டியில் அளவுகோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மெச்சூரிட்டி என்ன என்ன? எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுக்கிறது, எல்லா நபர்களுக்கும் அந்தந்த வயதற்கான நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, மற்றவங்களை ரெஸ்பெக்டாக வைக்கிறது, மற்றவங்களை ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது, நல்ல சிந்தனைகள் மட்டும் யோசிக்கக்கூடியது, வலிய தனக்குள்ளேயும் நல்லதை வெளியையும் சொல்லக்கூடிய நபர். இப்படி ஒவ்வொரு கட்டமாக மெச்சூரிட்டியான நபர் இப்படி தான் தன்னை வெளிப்படுத்துவார் உலகத்துக்கு. இந்த மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட தைரியமாக போய் ஒரு விஷயம் ஹெல்ப் நீங்கள் கேட்டுக்கலாம். என்னென்னா, உண்மையாகவே என்னால் முடியும் முடியாது இல்லை எனக்கு தெரியும் தெரியாதுங்கிற உண்மை அவர்கிட்ட இருந்து தெரிய வரும். மெச்சூரிட்டியான நபர்னா என்ன? தனக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை தான் நம்புகிறேன், தான் நம்புறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியதும் நடக்கக்கூடிய நபர் தான் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். மெச்சூரிட்டி என்ன என்ன? இந்த உலகம் ஏங்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சு இந்த உலகத்துக்காக தனக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடியது மெச்சூரிட்டியான ஒரு நபராக இருப்பார். மெச்சூரிட்டினா என்னது? ஃபேமிலியை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒய்ஃபை ஹஸ்பண்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கான மரியாதை, எத்தனை சின்ன வயசாக இருந்தாலும் அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய ஒரு மனிதனுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். மெச்சூரிட்டின்னா என்னது? பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணுறதுக்கும், அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருந்து பிரச்சனையை அணுகிற விதம், மற்றவங்கள்ட்ட பொலைட்டாக பேசி அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்காக போராடக்கூடிய ஒரு நபர், இது மெச்சூரிட்டின்னு சொல்லிக்கலாம். மெச்சூரிட்டினா என்னது? ஒரு டிசிஷன் மேக்கிங், கரெக்டு நேரத்தில் கரெக்டு விஷயங்களுக்காக தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மெச்சூரிட்டியான மனிதர்களே. இந்த மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ்னஸ்ன்னு தான் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். அப்புறம் இதெல்லாம் தெளிவாக நடக்குது. ஓகே, இது மெச்சூரிட்டி அல்ல, குழந்தை மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அவங்க பேசக்கூடிய பேச்சுகள், அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய அணுகுமுறை, அந்த மெச்சூரிட்டியான நபருக்கு பக்கத்தில் போய் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ்னஸ் நமக்கு ஒரு ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பணம் இருக்கிறதுனால அது மெச்சூரிட்டியாக இருக்கணும்னு கிடையாது, நிறைய வயசு இருக்கிறதுனால அது மெச்சூரிட்டியாக இருக்கணும்னு கிடையாது, நல்ல ரேங்க் வாங்குறதுனால அது மெச்சூரிட்டியாக இருக்கணும்னு கிடையாது. எந்த விஷயத்தையும் அணுகிற விதத்தில் தான் நம்மளுடைய மெச்சூரிட்டி வெளிப்படுது. 10 வயசு பையனாக இருக்கலாம், அவனுக்கு 40 வயசு ஒரு நபரனுடைய தாட் ப்ராசஸ் அணுகுமுறை இருந்திருந்தால் அந்த மெச்சூரிட்டியை நம்ம அங்கீகரித்து தான் ஆகணும். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குணங்கள் மெச்சூரிட்டியான நபர்கள்ட்ட நிறைய இருக்கும். மற்ற விஷயம், மற்றவங்களுடைய வழிகள் புரிஞ்சு அவங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுக்கக்கூடிய நபரோ, கூட நிற்கக்கூடிய நபர்களோ மெச்சூரிட்டியான ஒரு நபராக இருப்பார். நல்ல மெச்சூர்டான ஒரு மனிதன், நல்ல மெச்சூர்டான ஒரு மனிதன், நல்ல ஒரு தலைவனாக இருப்பார். மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு, மற்றவங்களுடைய வழிக்கு, மற்றவங்களோட சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே மெச்சூர்ட் பர்சன்ஸ். அதே மாதிரி இந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்களுடைய ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ண மாட்டார், அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ பண்ணிக்கிட்டே இருப்பார். மற்றவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறதுக்கு பதிலுக்காக வெயிட் பண்ண மாட்டார். அதுக்காக பதிலுக்குன்னு சொல்லும்போது நாம் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லியிருப்போம், அந்த ப்ராப்ளத்துக்காக ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்போம், அந்த பிரச்சனைக்கான ஒரு விதி இன்னொரு நபர்கிட்ட வர்றதுக்கு வெயிட் பண்ண மாட்டார். இவருடைய மனதில் தானாகவே கரெக்டாக சரிவர
யோசித்து சிந்திச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடியவர். அவங்க ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் நமக்கு சொல்லிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டியான பர்சன்ஸ் எப்பவுமே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க மற்றவங்களை. அது வீட்லையா இருந்தாலும் சரி, வேலை இடங்கள்லையா இருந்தாலும் சரி, யார் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து நீ இந்த அளவுக்கு நீ ஒரு திறமைசாலி, நீ வந்து ஒரு நல்ல தலைவன், நீ இந்த தலைவனுக்கு கீழே நான் எடுக்கிறதுக்கு விஷயங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இதுதான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மனிதனுடைய அடையாளம். நாம் நமக்குள்ளே எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்னு நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நபருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது, எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவர், எந்த வயதுக்கான முதிர்ச்சி அவருக்கு இருக்கா இல்லையானு தெரிய வருது. அப்போது தெளிவான அந்த முதிர்ச்சி அவருக்கு வரலை, அவருடைய அணுகுமுறையில் அதெல்லாம் குறையாக இருக்கிறதா இருந்தால் அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நமக்குள்ளே அது குறையாக இருந்தால் நாம் அதை வளர்த்திக்கலாம். அதை வளர்த்துறதுக்கு என்னென்ன வேணும்னு வந்து ஒரு தெளிவான விஷயம்தான். நம்மளை பற்றியான அறிவும், இனி உலகத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு உள்ள ஒரு தெளிவும் இருந்தால் நமக்கும் மெச்சூரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நல்லா கவனிச்செடுத்து உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமும் மாறும். வாழ்த்துக்கள்.